உமன்ஸ் கிளப் ஃபேக்டரி பெண்மையை போற்றுவோம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம். முன்னெல்லாம் நமக்கு கை வலி வந்தாலும் சரி காய்ச்சல் வந்தாலும் சரி ஒரே டாக்டர் தான் போய் பார்ப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நம்ம கை வலி கால் வலிக்கு ஒரு டாக்டர், எலும்புக்கு தனியாக தான் முடியும். ஒவ்வொரு பார்ட்ஸுக்குமே தனித்தனி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அது முன்னையுமே இருந்தாங்க, ஆனால் அந்த அளவுக்கு நம்ம தனித்தனியாக பிரித்து போனதே இல்லை. இப்போ ஜாஸ்தியாக போகிறோம், அந்த அளவுக்கு நமக்கு டிசீஸ் அதிகமாகிடுச்சு. கை வலி கால் வலி முட்டி வலிகள்லாம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதுக்கு முக்கிய காரணமாக என்னென்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயின் மூலமாக தான் நமக்கு முட்டி வலிகள் ஏற்படுவதாக ஆய்வுகள் சொல்லுது. அதனால் நமக்கு சமையலில் என்ன எண்ணெய் பயன்படுத்தினா நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலை எண்ணெய். உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சமையலில் கடலை எண்ணெய் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு ஆய்வுகளில் சொல்கிறாங்க. இப்போ கடலையில் மஸ்ட் என்ன என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிலக்கடலையில், வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி கடலையில் அதிக அளவுக்கு புரோட்டீன்ஸ் இருக்குது. புரோட்டீன்ஸை அதோட மெயின் பொருள்னே சொல்லலாம். அது கூடவே இரும்பும் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, துத்தநாகம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, வைட்டமின் டி இருக்குது. இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து கடலையில் இருக்குது. அதே மாதிரி இந்த நிலக்கடலையிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயிலுமே ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. பல நோய்களை வராமல் தடுக்கக்கூடிய சக்தியும் இந்த கடலை எண்ணெய் கடலை எண்ணெய்க்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடலை எண்ணெய்க்கு இயற்கையாகவே உடலில் கலக்கக்கூடிய தீங்கான பொருட்களை எதிர்த்து செயலாற்றக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிலக்கடலையை நம்ம தினமும் 25 கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தோம்னா பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கல் உருவாவதை தடுக்கவே முடியும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. கடலை எண்ணெயில் இருக்கக்கூடிய ஒமேகா 6 கொழுப்பு எண்ணெய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. அதனால் மார்பக கட்டி புற்றுநோய் ஏற்படுவது தவிர்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய திசுக்கள் செல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இதில் வளரக்கூடிய புற்றுநோயை எதிர்த்து கடலை எண்ணெய் சிறப்பாக செயல்புரிவதாகவும் மருத்துவ ஆய்வுகள் சொல்லியிருக்கிறாங்க. கடலை எண்ணெய் கொண்டு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு உணவாக இருந்தாலுமே அதை சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட, இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுமே குறைவாக இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து நம்ம உடலுக்கு சரியாக கிடைக்க கடலை எண்ணெய் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கடலை எண்ணெயில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இது வந்து நமக்கு தெரியாமல் நிறைய பேர் இருக்கலாம். நிறைய பேர்த்தோட சமையலறையில் சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் இருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையும் விடவும் கடலை எண்ணெயில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. பல உண்மைகள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அதனால் நிலக்கடலை எண்ணெயை பயன்படுத்தினால் ரொம்பவே நல்லது. குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா, நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு எலும்பு தொடர்பான நோய்கள் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம்னே சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகள் இருந்தால் கண்டிப்பாக சாக்லேட்லாம் நம்ம வாங்கி தரதுக்கு பதிலாக நிலக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் போட்டு நம்ம வந்து நிலக்கடலை பர்ஃபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு குழந்தையை நீங்கள் வளர்க்குறதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப் பண்ணும். அதனால் உங்கள் சமையல் அறையில் நிறைய நிலக்கடலை வச்சுருங்க. நிலக்கடலை எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் சமையல் செஞ்சால் உங்கள் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான சாய்ஸ்னே சொல்லலாம். நன்றி. உமன்ஸ் கிளப்.